வெல்கம் டு ஜே ஜே ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக மட்டன் கீமா பிரியாணி மண்பானையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் கற்பாசி, 4 துண்டு பட்டை, அன்னாசிப்பூ 1, கருப்பு ஏலக்காய் 1, பச்சை ஏலக்காய் 3. இதற்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிடணும். 5 கிராம்பு பிரியாணி இலை 2. நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பாதி அளவு வெந்தால் போதும். இப்போ நமக்கு வெந்துச்சான்னு பார்த்துருவோம். இந்த பதம் இருந்தால் போதும். நம்ம இப்போ இதை வடிகட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இன்றைக்கி நம்ம மண் பாத்திரத்தை தான் நம்ம செய்ய போகிறோம். நல்லா 2 கரண்டி நம்ம எண்ணெய் ஊற்றிச்சு, அதில் 2 பல்லாரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 மிளகாய் நடுவில் மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணும். நான் ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும், அதனால் நம்ம உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மண் பாத்திரத்தை தான் செய்யணுங்கிறது கிடையாது. நம்ம சாதாரண பாத்திரத்தில் கூட நம்ம இதே மெத்தடில் நம்ம கீமா பிரியாணி செய்யலாம். நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு நமக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் மசாலா வேகட்டும். இதில் 1/2 கப் தயிர் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 கிலோ கொத்துக்கறியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப ஈஸியாக வெந்துடும். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு மட்டன் வெந்துடும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ்லேயும் உப்பு போட்டு வேக வச்சு நம்ம வடிகட்டி தனியாக வச்சுருக்கோம். இப்போ இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா நமக்கு இந்த மட்டன் வெந்துடும். இப்போ திறந்துடலாம். சூப்பராக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா நமக்கு மட்டன் கீமா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி புதினா அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வாசனையே சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற அரிசியை நம்ம இதில் சேர்க்கணும். இப்போது நம்ம எந்த மெத்தடில் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் இருக்கிற நம்ம பாதியை தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்கிறதுல பாதி இதில் சேர்ப்போம். சேர்த்து நல்லா இப்படி கவர் பண்ணிவிட்டு மீ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த கிரேவியை இதில் நம்ம சேர்த்துடணும். நம்ம கலருக்காக இன்றைக்கி ரெட் கலர் பாலில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் பாலில் குங்குமப்பூ கூட மிக்ஸ் பண்ணி நம்ம அதையும் கலருக்காக சேர்க்கலாம். 5 நிமிஷம் மூடி வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வாசனையோட மட்டன் கீமா மண்பானை பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. லாஸ்டில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவில் நம்ம நெய் ஊற்றி மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணால் நல்ல ஒரு வாசனையான மட்டன் கீமா பிரியாணி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு.
நீங்களே இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. பிரியாணி செய்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மட்டன் பீஸ் சாப்பிடாதவங்க கூட இதில் மட்டன் எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகியிருக்கும். அதனால் குழந்தைங்க மட்டன் சாப்பிட்லாம் கூட இந்த பிரியாணி வச்சு கொடுத்தனா அவங்க கண்டிப்பாக மட்டன் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.